So is obesity a sign of prosperity? Okay, so obesity was seen as a sign of prosperity. Yappana, around 3-4 decades ago, நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்காத டைம். அதாவது இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து ஒரு மீல் ரெண்டு மீல் சாப்பிட்டு தான் வாழ்வாங்க. அவங்களுக்கான மீலோட கேலரிஸ் வந்து வில் பி பர்ன்ட். ஸோ தி ஆல்வேஸ் பி திங். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து மூணு வேளை சாப்பிட்றவங்க வந்து லக்ஸுரி. அவங்க வந்து தே வில் பி பிட் அ பிட் ஹெல்தி. அப்போ ஹெல்தினா குண்டா இருப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன்ல அப்ப வந்து குண்டா இருந்தா ஹெல்தி, குண்டுனா அப்பவே குண்டு கிடையாது, அது வந்து ஹெல்தி இது எல்லாமே அண்டர்வெயிட் இருப்பாங்க. ஸோ நார்மல் வெயிட் இருக்கவங்க ஹெல்தி நோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேஷன் ஆக கொஞ்சம் குண்டானா ஹெல்தி ஆரம்பிச்சு இப்ப ஒபிசே ஹெல்தி ஆரம்பிச்சு. ஸோ இட்ஸ் அ மிஸ்நார்மர், இட் இஸ் 100% அன்ஹெல்தி. அண்ட் இப்போ ஒபிசிட்டினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன டாக்டர்? சி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா ஒபிசிட்டி வந்து இனிஷியலா பார்த்தோம்னா ஒரு 5 கிலோல இருந்து 10 கிலோ வரைக்கும் போறப்ப என்ன ஆகும்னா பாடி வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம், நம்ம நடக்கிறப்ப நிக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் மசில்ஸ் போன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்ணி நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி நிற்கும். அந்த மொமெண்டம் வெயிட் அதிகமாக அதிகமாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போறப்ப இன்ஜுரி சான்சஸ் அதிகம். அந்த இன்ஜுரி சான்ஸ் அதிகமாகறப்ப பாடி என்ன பண்ணும், அதை கன்சர்வ் பண்றதுக்காக அதோட மெக்கானிசம் என்ன, உங்களை சோம்பேறியாக்கும். ஸோ திஸ் இஸ் அ பாடிஸ் ரெஸ்பான்ஸ். சோம்பேறியாக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் போடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாண்டிச்சுன்னா சேம் சாப்பாடு சேம் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் வெயிட் போட ஆரம்பிச்சிருவீங்க. பிளஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் குறையும். ஸோ ஹார்மோன்ஸ் கம்மியாகிறப்ப ஆர்கன் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஆர்கன் வந்து ஜெனட்டிக்காக வீக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்பத்தில் சுகர்னு வச்சுங்களேன் அவங்க சுகர் வந்துடும், குடும்பத்தில் பிபி இருந்தால் அவங்க பிபி வந்துடும், இது மாதிரி குடும்பத்தில் தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் வரும், இன்ஃபர்டிலிட்டி சான்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு ஜெனட்டிக்கா என்ன மேக்கப் இருக்கோ அந்த மேக்கப் பொறுத்து டிசீஸ் வர ஆரம்பிக்கும். அதையும் மீறி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ் இருந்தோம்னா மார்பிட் ஒபிசிட்டியா போச்சுன்னா உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸே குறையாச்சிடும். வாழ்ற நேரத்தில் 80 வயசு வாழ்றவங்க வந்து 12 வயசு 15 வயசு கம்மியாயிரும். அதனாலதான் ஹார்ட் அட்டாக்ல 30 வயசு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வர காரணமே அதுதான், ஆக்டிவிட்டிஸே பண்ணாம இருக்கிறது. உடம்புல வந்து அந்த புது நாணம் எல்லாம் வளரணும், அதுக்கு ஒண்ணு ஆக்டிவிட்டி பண்ணணும். ஆக்டிவிட்டி பண்ணாலே புது நாணம் வளராது, வயசா வயசா பழைய ரத்த நாணம் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப பிளட் சப்ளை இல்லாதப்ப திடீர்னு வெயிட் போட்டு எக்ஸசைஸ் பண்ண வச்சுங்க, டாப்னு ஜிம்ல செத்து போயிட்டாங்க, ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக வச்சுட்டு போயிட்டாங்க போதெல்லாம் அதெல்லாம் காரணம் ஹார்ட் அட்டாக் தான். காரணம்னா அந்த ரத்த நாணம் புதுசா வளராத விடுறதே இல்லை, இதனாலதான் லைஃப் எக்ஸ்பென்சி சீக்கிரம் வந்துடும், மிக்சியம் கம்மியாயிரும். இதில் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரனால தான் ஒபிசிட்டி வந்து நீங்க சீக்கிரமே தடுங்கன்னு ரொம்ப கூவி கூவி சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி இது ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசம் டாக்டர்? ஓவர் வெயிட் சொன்ன மோர் சொன்ன மாதிரி இந்த 5 to 10 kilos வரைக்கும் இருந்தா ஓவர் வெயிட், அது வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் மாறும். அந்த 10 கிலோக்கு மேல போக போகதான் ஹார்மோன் எல்லாம் ப்ராப்ளம் வரும். டிசீஸ் ப்ராசஸ் அப்படின்றது ஒபிசிட்டி. ஓவர் வெயிட்ன்றது டிசீஸ் கிடையாது. ஓவர் வெயிட்ன்றது ஜஸ்ட் யுவர் எய்தர் அதிகமா சாப்பிடுறீங்க அல்லது கம்மியா செலவு பண்றீங்க அவ்வளவுதான். டிசீஸ் ஆகும்போது ஒபிசிட்டி, 10 கிலோக்கு மேல போகும்போது அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அது ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ரெகுலர் எக்சர்சைஸ் வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா டாக்டர்? ஓகே, எக்ஸசைஸ் வந்து இட்ஸ் மோர் என்ஹான்சிங் த வெயிட் லாஸ். வெயிட் குறைக்கணும்னா ஸ்டேஜ் 1 ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும், ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கா இல்ல ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா, உங்க ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, உங்க மெட்டபாலிக் ரேட் எப்படி இருக்குன்னு பொறுத்து அதை பொறுத்து சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாத்தணும். பேசிக்கா வந்து சாப்பாடை குறைச்சோம்னா கேலரி குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் வெயிட் குறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஆக்டிவிட்டிஸ் கூட ஜிம்மு எக்ஸசைஸ் சேர்த்தும் போது அந்த ஈட்டிங் கூட எக்ஸசைஸ் சேர்த்தும் போது எக்ஸ்ட்ரா ஃபேட் பர்ன் ஆகும் போது ஃபாஸ்டா வெயிட் குறையும். ஸோ குறையிற வெயிட்டு டயட்டால அதை என்ஹான்ஸ் பண்றது ஆக்டிவிட்டிஸால. மெயின்டெனன்ஸ் சொல்றோம்ல, குறைஞ்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம்னா ஆக்டிவிட்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா குறைஞ்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. 2 மாசம் நான் வெயிட் ஜிம்முக்கு போறேன், ஒரு 10 கிலோ குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் யாராலும் முடியாது. இதால பண்ண முடியலையா, எப்ப பண்ண முடியாது, 10 கிலோக்கு மேல போயிட்டா கொஞ்சம் கஷ்டம், 20-25 கிலோக்கு மேல இன்னும் கொஞ்சம் கஷ்டம், 40 கிலோ மேல போயிட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ரெண்டு பேர் தான் 100ல சக்சஸ் ஆக முடியும். அப்ப ஸ்டேஜ்ல வந்து வில் ஆட் சம் மெடிசின்ஸ், கூடவே ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ
ஹார்மோன் பழம் வந்தா அதுக்கு மெடிசின், இல்ல மெடிசின் டு ஹெல்ப் யூ பசியை குறைக்கிறதுக்கு அல்லது உடம்புல இருக்க ஃபேட்ட பர்ன் பண்றதுக்கு மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிசன் கொஞ்சம் இருக்கு, அது ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டயட் பிளஸ் மெடிசின்ஸ், அதுலயும் குறைக்கலன்னா தென் நான் சர்ஜிக்கல் மீன்ஸ். நான் சர்ஜிக்கல் மீன்ஸ்னா வயிற்றுல எண்டோஸ்கோபி பலூன் போட்டு உள்ள பெருசு பண்றது, அல்லது தேர் ஆர் சம் பிளேசஸ் வேர் டு டு லைபோசக்ஷன், டம்மி டக், அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரிஜினலா பாடி கான்டூரிங் சர்ஜரி, உள்ளே இருக்கீங்க ஒரு பார்ட் அதிகமா இருக்குன்னா அதுக்கு பண்ற சர்ஜரியை வந்து வெயிட் லாஸுக்காக ஆட் பண்ணாங்க. பட் எப்ப ஹெல்ப் பண்ணும்னா அது வந்து வெயிட் லாஸுக்கு பெர்சே ஹெல்ப் பண்ணாது. ஆனா இப்ப கொஞ்சம் குண்டா இருக்கும், பிரெஸ்ட் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு மென்னுக்கு அப்படின்னா அதை லைபோசக்ஷன் பண்ணி பிரெஸ்ட பிளாட் பண்ணிடலாம். அல்லது லேடிஸ்க்கு வந்து டம்மி பிரச்சனை, டம்மி பிளாட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிரர்ல பாக்குறாங்கல்ல, பாக்குறப்ப தே ஃபீல் ஹாப்பி, அப்ப தட் வில் மோட்டிவேட் தெம் டு லூஸ் மோர். So it is more of a motivation than to effectively help you to lose weight. இதையும் மீறி ஒண்ணுமே முடியல, டிசீஸ் பர்சன் பயமா சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, இது மாதிரிலாம் இருக்குது, வெயிட்டும் 40 kg 50 kg போயிடுச்சுன்னா தென் வி டாக் அபவுட் பேரியாட்ரிக் சர்ஜரி. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம். இதுக்கு நடுவுல வந்து இந்த பாலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, இந்த கிராஷ் டயட்ஸ், இதெல்லாம் வந்து கொடுத்தா வெயிட் குறையும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா அதுல வந்து ஃபேட்டோட மசில் லாஸ் இருக்கும். இந்த ஒரு வாரத்துல 7 kg குறையிறது இது வந்து கம்ப்ளீட்லி அன்சைன்டிபிக் வெயிட் லாஸ். ஏன்னா ஃபேட் பொறுத்த வரைக்கும் 2 kg மேல குறைக்கவே முடியாது. 1 kg குறைக்க முடியாது வாரத்துல, 4 kg மிஞ்சி மிஞ்சி போனா 5 kg, அதுக்கு மேல போறது எல்லாமே மசில். ஸோ ஒரு வாரத்துல 7 kg பாத்தீங்கன்னா நான் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் சாப்பாடு சாப்பிட தொடங்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் தான் கேலரிஸ் தேவை 14 to build them, repair cells. Fat வந்து இட் இஸ் சம் கேலரிஸ். ஆனா ஃபேட் எக்ஸஸா சாப்பிட்டீங்கன்னா மோஷன்ல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டோர் ஆகாது. கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபார் எனர்ஜி, அது இல்லாம இப்ப என்ன பண்ணா மசில் வந்து கரைச்சி எடுத்துக்கும். அப்ப யூ லூஸ் த மசில், மசில் லாஸ் இஸ் மோர் டிராஸ்டிக். ஸோ நீங்க 8 kg 10 kg வாரத்துல குறையறாங்க, 14 குறையறாங்கன்னா அதுல 4 kg மசிலா இருக்கும். ஆனா திருப்பி வெயிட் போடுறீங்கல்ல, அப்ப மசில் ஏறாது, ஃபேட் தான் ஏறும். ஒவ்வொரு தடையும் பண்றப்பையும் யூ பிகமிங் மோர் அண்ட் மோர் அன்ஹெல்தி. இந்தியன்ஸ் ஆல்ரெடி மசில் மாஸ் கம்மி வெஸ்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது, அதனால தான் நம்ம எல்லாம் வீக், ஃபுல்லா ஃபேட் வைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இது மாதிரி பண்றது அன்ஹெல்தி. நெவர் ஷுட் டூ கீட்டோ டயட் ஆர் பாலியோ டயட். எப்ப பண்ணலாம்னா நான் அடுத்த வாரம் நான் பிகினி போட்டு நான் பீச்ல சுத்தணும், அல்லது எனக்கு கல்யாணம் இருக்குது ஒரு மாசத்துல, அப்ப மட்டும்தான் பண்ணும். நான் வெயிட் லாஸ் இல்லை, பெர்மனண்டா வெயிட் லாஸ் பண்ணு, இதெல்லாம் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா கடைசி வரைக்கும் போக முடியாது. அன்ஹெல்தி, கிட்னி ப்ராப்ளம்ஸ், நியூட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அதனால நான் வந்து ஒரு திங்கிங் எங்களுக்கு இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ஹாவ் அ குட் கைடன்ஸ். ஈவன் மை ஃபேமிலி டாக்டர்ஸ் நோபடி சஜஸ்டட் மீ த ரைட் பாத், தே டென்ட் கைட் மீ ப்ராப்பர்லி. அது மாதிரி வந்து இது பண்ண ஈவன் தேவர் ஸ்கேர் நான் வந்து கேக் பிகாஸ் யூஸ்வலி ஐ வாஸ் எ ஆக்டிவ் பர்சன் தோ ஐ குட் நாட் ஐ வாஸ் நாட் நோ பட் இடுப்புக்கு மேல ரொம்ப ஆக்டிவா பேசி சிரிச்சிட்டு ஹாப்பியான இதெல்லாம் காமிச்சுக்க மாட்டேன். ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பெப்பியா ரொம்ப ஜாலியா இருந்துருவேன். இது உட்காந்து பேசி யார்ட்டையா ஜாலியா இருக்கிறது. அதனால சில வந்து கேப்பேன் வந்து ஏமா இப்படி இருக்கு ஏ இது மாதிரி பண்ண, சரி நான் என்ன பண்றது நீங்களே எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்டாங்க. சொல்லுவாங்க உடனே வந்து பண்ணலாம், ரிஸ்க் இருக்குமா, ஏ நீ தான் நல்லா இருக்கே பாத்துக்கலாம் அப்படின்னு ஈவன் இந்த டாக்டர்ஸ் அவங்க சொல்றாங்க கீதா நீ
குண்டுதானே எப்போதுமே, ஆனா நீ இப்படி இருந்தது இல்ல அவங்களுக்கு எனக்கு தெரியும். அப்பவே எல்லாரும் என்னன்னா ரொம்ப ஆக்டிவ், நான் ரொம்ப எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். நீ இப்படி இருந்தது இல்லையே, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல டாக்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் நீங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு தாட். உங்களுக்கு என்ன டயட் டிப்ஸ் வேணும் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, எதுக்கு எவ்வளவு வெயிட் போடுவோம், பிகாஸ் வி நோ பை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க தான் உங்களுக்கு எல்லாம் பார்த்தது உங்களுக்கு சொன்னது தெரியும், ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க சாப்பிட்டா இது சாப்பிட்டா இவ்வளவு ஹெவியா இருக்கும் சாப்பிட, ஆனா எனக்கு குறையல அவ்வளவுதான். பட் ஐ நோ வி நோ எவ்ரிதிங், எது எது சாப்பிட்டா எது குண்டா எது ஹெவியா இருக்கும், நமக்கு இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடாம இருந்தா நமக்கு இந்த நல்லிமை பண்ணலாம் அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, வி ஹேட் சம் ப்ராப்ளம், இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இட் டசன்ட் மீன் தட் வி ஆர் சிம்பிளி புட்டிங் ஆன் வெயிட் பை ஈட்டிங், இட் இஸ் நாட் சோ. அப்போ அவங்க சொன்னாங்க டாக்டர், எனக்கு நான் வந்து நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன், பட் 5 இயர்ஸ்லயே விகரஸா நான் வந்து இதை பண்ணிக்கணும் எப்படியாவது, பட் இது மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் இது வருதுங்கறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க எனக்கு வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு சண்டே சொல்லிட்டு நான் வந்து சரிக்குதான் நான் பாக்குறேன், நான் உனக்கு வந்து நான் உனக்கு இது பண்றேன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் டே அவங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து டாக்டர் ராஜ் பழனிப்பன் அப்பல்லோ நீ பாரு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஷி டோல்ட் மீ. தென் நாங்க ஒரு குடும்பமா அப்பல்லோக்கு வந்து படையெடுத்து சென்றோம். த மொமெண்ட் வி சா டாக்டர், அப்போ அவ டாக்டர் சொன்னாரு என்கிட்ட வந்து கேட்டேன், அவ வந்து ரிஸ்க் இருக்க டாக்டர் அப்படின்னு சொன்னேன். பட் த வே ஹி டோல்ட் ஃபர்ஸ்ட் இருக்குமா ரிஸ்க், பட் த வேர்ட் ஐ ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வாட் ஹி டோல்ட் இருக்கு, பட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் ரிஸ்க், ஐ வில் டேக். அது யார் சொல்லுவாங்க, தட் ஹோப், ஹி வெரி பாசிட்டிவ், ஹி வாஸ் வெரி பாசிட்டிவ். நாங்க எங்க ஃபேமிலி ஓகே வி ஆர் ப்ரொசீடிங் இம்மிடியட்லி, வி ப்ரொசீடட், வி டிட்ன்ட் ஹேவ் எனி செகண்ட் தாட், வெரி செகண்ட் எஸ் வி ஆர் கோயிங், வி ஆர் ப்ரொசீடிங், வி ஹேவ் டன், வி ஹேவ் டன் வித் தட். செகண்ட் க்வெஸ்சன், டாக்டர் உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கா, நான் பாத்துக்கிறேன் மா, நீ ஃபாலோ பண்ற. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, எங்க அம்மா தான் அழுதாங்க, இவ்வளவு நம்பிதான் நாங்க எல்லாரும் இருக்கோம், எனக்கு தெரியுமா நம்ம, யூ வாஸ் வெரி பாசிட்டிவ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு யோஜனை கூட நம்ம வந்து நான் வந்து ஐ வென்ட் வித் த கிளீன் மைண்ட், நான் ஒரு நெட்டை பார்த்து இது இந்த சர்ஜரினா என்ன இல்ல என்ன பண்ண எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. எல்லாரும் ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் ஐ டிட் டெல் எனிபடி தட் ஐ அண்டர் கோயிங் ஆபரேஷன், பிகாஸ் எவ்ரி ஒன் வில் கம் அண்ட் டெல் மீ டு டூ, இதுவா பண்ற இதுவா பண்ற அப்படின்னு. இப்ப கூட வந்து என்ன, நீ வெயிட் ரிடக்ஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, ஆனா இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி மட்டும் பண்ணிக்காத, அப்படியா சரி, அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன், இப்ப ஒரு எஜுகேட்டட் பர்சன் சொன்னா நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு இவங்க சொன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் பிபோர் சர்ஜரி ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் ஐ டிட் டெல் எனி திங், பிகாஸ் I don't want to get any negative thing to come into my mind. But I was very positive. Everything went on very well. Sunday admit ana, Monday surgery went on well. Doctor told, gave me concurrence to discharge, and he told me, Monday operation, if everything went on well, Tuesday you can But only my cardiologist, he was a super person. He told me, your BP has come down drastically. I am afraid only for my sake you be here for one more day. So only for years I was in a, on Wednesday I came back home. I was doing my work very normally. I took a leave for 1 month, but before that itself I joined duty. I am super fine. I am very happy. I am very energetic and enthusiastic. That is so reflecting happy on your face. And what kind of procedure you underwent? The mini gastric bypass surgery. And it went on super good. Not even nose scar. I have to search on my body. Where are they? Surgery was wonderful. Doctor, usually when you say that the weight loss surgery is a perception, it's very risky. It's not going to happen. It's a misconception. So, the only risk factors are okay. Risk factor being obese, they கம் அண்டர் அனஸ்தீசியா ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா 4 stages சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் அவே தே கம் அண்டர் stage 3. ஸோ 1 இஸ் நார்மல், 2 இஸ் லிட்டில் பிட் ரிஸ்க், 3 இஸ் ஹை ரிஸ்க், 4 இஸ் பிகாஸ் ஆஃப் சான்ஸ் ஆஃப் டெத் ஆல்சோ இஸ் தட் ஸ்ட்ரெயிட் அவே இன் கிளாஸ் 3. ஸோ தட் ஹை ரிஸ்க் இன் அனஸ்தீசியா இஸ் ஆல்வேஸ் தட். ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணோம்னா யூ கேன் பிரிங் இட் டவுன் டு ஆஸ் குட் ஆஸ் 1 or 2. அந்த ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன்னா ப்ரிப்பேர்
லங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும், ஹார்ட் ப்ரிப்பேர் பண்ணும், லிவர் ப்ரிப்பேர் பண்ணும், இன்டெஸ்டைன் ப்ரிப்பேர் பண்ணும், உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் எடுக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுனா சர்ஜரி பிகம்ஸ் சிம்பிளர், ரெக்கவரி பிகம்ஸ் ஃபாஸ்டர். ரெண்டாவது சர்ஜரி டைம், நியூவா பண்றவங்க வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் பண்ணாலும் ரிஸ்க் அதிகம். இப்ப நாங்கெல்லாம் இப்ப ஸ்லீவ் ஆபரேஷன் 20 நிமிஷம், இது வந்து 1 மணி நேரம். ஸோ இட் இஸ் ஹெர்னியா ஆபரேஷன் கூட முடிச்சிருவோம், பக்கத்து தரத்துல ஹெர்னியா இருப்பாங்க, நம்ம இந்த பேரடிங் முடிச்சுருவோம். ஏன்னா ஸ்பெசிபிக்கா பேரியாட்ரிக் மட்டுமே கான்செப்ட் பண்றதுனால, வி டே இன் அண்ட் டே அவுட் இதே பண்றதுனால வி பிகம் மாஸ்டர்ஸ் இன் திஸ். பிளஸ் என்ன டைப் ஆஃப் சர்ஜன் இருக்கு, இப்ப இவங்களுக்கு வந்து பைபாஸ் தேவை, இவங்களுக்கு ஸ்லீப் பண்ணோம்னா ஷி வில் லூஸ் 30-40 கிலோஸ், ஷி வில் பி வெரி ஹாப்பி வித் தி வெயிட் லாஸ். ஒன்னு திருப்பி வெயிட் ரீகெயின் சான்ஸ் இருக்கு, இப்ப பிபி இருந்துச்சு பிபி இல்லாம இருக்காரு, அந்த பிபி சான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இது மாதிரி கரெக்டான சர்ஜரி பண்ணணும், கரெக்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணோம்னா இந்த ரிஸ்க் அஸ் கேன் பி ரெடியூஸ் பை 80%. இது இல்லாம பண்ணோம்னா ஹை ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் ஒரு வெல் எக்யூப்ட் சென்டர், வெல் ட்ரெயின்டு டீம், ஒரு ஸ்பெசிபிக் அந்த டிரான்ஸ்பிளான்ட் சொல்றாங்கல்ல, இப்ப கிட்னி வந்து நெஃப்ரெக்டமின் ஒரு இது இருக்கு, கிட்னியை சாதாரணமா டிசீஸ் ரிமூவ் பண்றது வேற, அதுவே டிரான்ஸ்பிளான்ட் ரிமூவ் பண்றது வேற ப்ராசஸ், அது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ். அதே மாதிரி பேரியாட்ரிக் இட் இஸ் ஆபரேஷன் இன் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டொமக், ஆனா இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுனாதான் அந்த ரிஸ்க குறைக்க முடியும். தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். சின்ன சின்ன சென்டர் நியூவா ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு. And she is very happy with the outcome and she seems to be very satisfied. So you tell me, as a patient, நீங்க எப்படி அவங்க பாக்குறீங்க after the surgery? Okay, so first time வந்தப்ப ஒரு 6 பேர் தான் நினைக்கிறேன், எங்க ஃபேமிலியில அவதான் எல்லாம், இல்லாம எதுவுமே நடக்காது, அதனால நீங்க அதை யோசிச்சு டாக்டர் டிசைட் பண்ணி டாக்டர்னு எல்லாம் சொன்னாங்க. ரிஸ்க் எவ்ரிதிங் இஸ் தேர், we will try to make sure everything is all right, even if problem nalo we know how to tackle it. We will make sure that she is safe, that is the promise what we can give. Risk varadhu solla mudiyadhu, varadhu risk naanga manage panni kaamikkom solli conference sonnone they went, and 10 varshama wait pandra wait pandra nu poittu pona konjam oru naalla phone panni naanga pannikrom. So operation pannadhu appuram one of the few the oru advantage enna mabibi illa, எவ்வளவு கூட குண்டா வரீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு பெயின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும் சர்ஜரி பண்ணுவோம், லேப்ரஸ்கோபி பண்ணுவோம். சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெயின் ஃப்ரீ ஆபரேஷன், இவங்க வந்து ஆபரேஷன் பண்ணி வலிக்குதுன்றது தெரியாது, ஏன்னா ஃபேட் செல்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்கனால குஷன், சோ பெயின் வில் பி ரிலீஸ்ட். இதுவே ஒல்லி எனக்கெல்லாம் பண்ணோம்னா வலிக்கும், உங்களை பண்ணா வலிக்கும், அவங்களுக்கு பண்ணா வலி கம்மியா இருக்கும். சோ த மோர் யூ பிகம் ஓபீஸ் த மோர் லெஸ்ஸர் யூ பெயின் இஸ் ஆஃப்டர் சர்ஜரி, சோ ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர். ஆனா புஷ் பண்ணி ஷீ புஷ் ஹர் செல்ஃப், ஏன்னா முதலே ஆக்டிவ்னால she pushed and walked around and diet la proper ah follow panni she became very comfortable. Inniki varaikum she never complain anything. Vandanga na ivula weight konja doctor, I am super happy doctor, thank you doctor, enna pannu solla pandren avladha appo oru varshama, no complaint, no complaint. So 194 95 irundanga ipo 130 something 61 wow. 61 years la and she will lose more. I promise her she will be around 80. So 100 kilos first burger solugiren. Super doctor, ipo vandu adhigama poiittu iruka business pathina indha weight loss and gym idha, because ellarkume epdiyaachum weight lose panna, especially mothers and women after childbirth avangalukku indha weight abingiradhu adhigama aidudhu. So quick or a tip, what are the things we are supposed to follow? Okay, see, first thing first is நம்ம உடம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபேசிட்டி, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க டயட்டை குறைச்சா போதும், எக்ஸசைஸ் பண்ணா போதும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்றது இல்லை டயட் சாப்பிடுறது, அது வந்து ஒன் ஆஃப் த 7 ரீசன்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி வாழ்ன்றது ஒன்று, பிளஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ், தென் வி ஹாவ் மெடிசன்ஸ் வாட் வி டேக். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, என்ன காரணங்கள்னு முதல்ல சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். பிளஸ் பாடி கம்போசிஷன் சொல்லுவோம், அதாவது பாடி வந்து உங்க பாடி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி செலவு பண்ணுது, எவ்வளவு கேலரி உள்ள போகுது, எவ்வளவு கேலரி வெளியே வருது, எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு மசில் இருக்கு, எவ்வளவு வாட்டர் இருக்கு, எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ் ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் அனாலிசிஸ் பண்ணோம்னா கிளீனா தெரிஞ்சிடும், அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட். அதாவது சில பேருக்கு வந்து டயட்டை குறைக்கணும், ரொம்ப மைல்டு எக்ஸசைஸ் பண்ணா போதும், சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும், டயட்டை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, சில பேருக்கு மெடிசன்ஸ் தேவைப்படும், ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தால், சில பேருக்கு வந்து வெயிட் லாஸுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் கூட மெடிசன் தர மாதிரி இருக்கும். யாருக்கு என்ன எப்படின்னு அதை ஒரு ஒரு பிளான் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கோ டு த நியூட்ரிஷனிஸ்ட், கோ டு த ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் ஆன் தோஸ் பேசிஸ்.
அப்பதான் வெயிட் குறைக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 97% ஃபெயிலியர் இன் வெயிட் லாஸ், ஒன்லி 3% சக்சஸ் பியாண்ட் 10 கிலோஸ். 10 கிலோஸ் கீழே போனா ஒரு 70% பீப்புள் ஃபெயில், 30% சக்சீட். இது என்ன ஆகுதுன்னா வித் குரோனாலஜிக்கல் ஏஜ், ஏஜ் அதிகமாக அதிகமாக உடம்புல இருக்கிற ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் தி நார்மல் லைஃப் ஸ்டைல், மசில் மாஸ் குறையும். ஸோ வெயிட் ஏஜ் ஆக ஆக இன்னும் மோர் டிஃபிகல்ட். ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்றாப்புல ஆக்டிவிட்டிஸை மாற்றணும். ஸோ எல்லாமே சயின்டிஃபிக்காக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணால் வெயிட்டை குறைக்க முடியாதுன்னு யாருமே கிடையாது. பட் அதுமே அதுலேயுமே ஒரு ஸ்டேஜ் இருக்கு. மாபிட் ஒபிசிட்டி பண்ணதுன்னா அவங்களுக்கு வெயிட் குறைக்கலாம், ஆனா மற்ற பசங்க இருக்கும். இப்ப நீ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு போய் 120 கிலோ இருக்காங்க, நீ சிவியர் சிவியரா இருக்கு, டெய்லி போய் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா எங்க பண்ணுவாங்க, முடியாது அவங்க கிட்ட. சோ அது மாதிரி சில பேருக்கு வந்து தைராய்ட் இருக்கும், சுகர் இருக்கும். நீங்க போய் அவங்களுக்கு சாப்பிடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு சுகர் மாத்திரை போடணும், இன்ஜெக்ஷன் போடணும், சாப்பிடாம போட்டா பிரச்சனை வரும், ஹைப்போகுளிசிமியா, அது மாதிரி நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம் டிசீஸ் ப்ராசஸ்ல இருந்தா அவங்களால கஷ்டம், முடியாது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, போஸ்ட் மெனோபாஸல்ல வெயிட் போகணும். ஸோ தெரா ஸ்டேஜஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெய்லர் மேட், ஒவ்வொருத்தரும் பாடியும் வேற வேற, ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் வேற வேற. அதை தெரிஞ்சிட்டோம்னா எவ்ரிபடி கேன் ஹெல்ப் தன் செல்ஃப் டு லூஸ் வெயிட், எதர் பை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மெடிசன்ஸ் ஆர் சர்ஜரி, டிபெண்டிங் அப்பான் வாட் சோர்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ட்ரையலுமே 6 மாசம் தான், 6 மாசம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏதோ சேஞ்ச் யுவர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது பண்றது இல்ல, அவனும் 2 வருஷமா ட்ரை பண்ணாரு, வெயிட்லயே குறை மாதிரி கேட்டுனா 6 மாசமா ட்ரை பண்ணா மாத்தணும். Wonderful. Thank you so much, Doctor. Wonderful. Really inspiring. நீங்க வந்து இவ்வளவு ஹாப்பியா இவ்வளவு கான்பிடண்டா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. Thank you so much, Doctor. No problem. Yes, thank you.